வணக்கம். மீடியா ஒன் தமிழ் வெப் நியூஸ் வாசிப்பவர் லலிதா ரவி. கோவையில் டெங்கு விழிப்புணர்வு சித்த மருத்துவ பேரணி நடைபெற்றது. இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறை இயக்குநர், இணை இயக்குநர் மற்றும் கோவை மாவட்ட ஆட்சியர் வழிகாட்டுதலின்படி டெங்கு விழிப்புணர்வு சித்த மருத்துவ பேரணி மற்றும் நிலவேம்பு குடிநீர் வழங்கும் முகாம் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து பாவுசி பூங்கா வரை நடத்தப்பட்டது. இந்த விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் ராசாமணி தலைமையேற்று கொடியசைத்து துவக்கி வைத்தார். மாநகராட்சி ஆணையாளர் ஸ்ரவண்குமார் ஜடாவத் முன்னிலை வகித்தார். கோவை அரசு மருத்துவக் கல்லூரி டீன் டாக்டர் அசோகன், கோவை இயற்கை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை டீன் டாக்டர் முருகேசன், கோவை சுகாதார பணிகள் இணை இயக்குநர் டாக்டர் கிருஷ்ணா மற்றும் துணை இயக்குநர் டாக்டர் பானுமதி ஆகியோர் கலந்து கொண்டனர். பேரணிக்கான ஏற்பாடுகளை கோவை மாவட்ட சித்த மருத்துவ அலுவலர் டாக்டர் தனம் சிறப்பாக செய்திருந்தார். பேரணியில் சூலூர் ஆர்விஎஸ் சித்த மருத்துவக் கல்லூரி, அரசு ஆயுர்வேத மருத்துவக் கல்லூரி, ஆர்விஎஸ் ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரி, மார்டின் ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரி மற்றும் JSS நேச்சுரோபதி மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் கோவை மற்றும் திருப்பூர் மாவட்ட அரசு சித்த மருத்துவர்கள் சுமார் 500 பேர் கலந்து கொண்டனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் நேரு பூங்காவில் பொதுமக்களுக்கு நிலவேம்பு குடிநீர் காலை 9 மணி முதல் மதியம் 12 மணி வரை வழங்கப்பட்டது. சுமார் 3000 மேற்பட்டோர் நிலவேம்பு கஷாயம் குடித்து பயன்பெற்றனர். சித்த மருத்துவர் டாக்டர் தனம் கூறுகையில், டெங்கு காய்ச்சல் டெங்கு மாதங்கள் என சொல்லப்படும் ஆகஸ்ட் முதல் நவம்பர் வரை அதிகமாக இருக்கும் என்றும், இந்த காய்ச்சலானது 3 வயது முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளை அதிகம் பாதிக்கும். நோய் வராமல் தடுக்க ஒவ்வொருவரின் உடல் வன்மைக்கு தகுந்தவாறு 15 நாட்களுக்கு ஒருமுறை காலை மட்டும் 5 நாட்கள் குடிக்க வேண்டும். காய்ச்சல் வந்த பின் ஒவ்வொரு 6 மணி நேரத்திற்கும் ஒரு தரம் நோயாளியின் வயது மற்றும் உடல் எடைக்கத்தக்கவாறு ஒவ்வொரு முறையும் புதிதாக காய்ச்சிய நிலவேம்பு கஷாயத்தை சித்த மருத்துவர் மேற்பார்வையில் குடிக்க வேண்டும். நிலவேம்பு கஷாயத்தில் நிலவேம்பு வெட்டிவேர், விலாமிச்சம் வேர், சந்தனம், பேய்புடல், கோரை கிழங்கு, சுக்கு, மிளகு மற்றும் பற்படாகம் முதலான 9 மூலிகைகள் சேர்ந்துள்ளதாகவும், இவையன்றி பப்பாளி இலைச்சாறு மற்றும் மலைவேம்பு இலைச்சாறு தரலாம், ஆனால் சித்த மருத்துவரின் மேற்பார்வையில் தர வேண்டும் என்றார். மேலும் டெங்கு காய்ச்சல் வரும் இரத்த தட்டுக்களின் குறைவிற்கு ஆனாத்தோடை மணப்பாக்கு என்னும் மருந்து சிறந்தது என்று கூறினார்.